எந்த வினையானாலும் கந்தன் துணை இருந்தால் வந்தவழி ஓடும் அப்படின்றது ஆண்டோர் கூற்று முருக இருக்கக்கூடிய விரதங்கள்லே ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகா கந்தசஷ்டி விரதம் எப்போ வருது எப்படி விரதம் இருக்கலாம் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறதால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்க்குறதோட இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது முருகப்பெருமான் தான் அப்படிப்பட்ட முருக கந்தசஷ்டி விரதம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு முருக பக்தர்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட அற்புதமான விரதம் தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் முருக எத்தனையோ விரத நாட்கள் இருக்கு மாதத்துல ரெண்டு முறை வரக்கூடிய வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நிறைய விரதங்கள் இருக்கு ஆனா எல்லாத்தையும் விட ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அதே மாதிரி எல்லா விரத நாட்களையும் விட மகா சஷ்டி விரதம் கொஞ்சம் கடுமையான விரதம்னே சொல்லலாம் ஏன்னா ஏழு நாள் விரதம் ஐப்பசி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையில் ஆரம்பித்து அடுத்து ஆறு நாள் இந்த விரதம் தொடர்ந்து இருக்கும் ஏழாவது நாள் வள்ளி தெய்வயானை திருமணத்தோட இந்த சஷ்டி விரதம் நிறைவடையும் சிலர் ஆறு நாள் மட்டுமே விரதம் இருப்பாங்க சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னே குளிச்சுட்டு அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க ஆனால் முழுமையான விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்தோடு தான் நம்ம இதை நிறைவு பண்ணணும் அப்படி பண்ணாதான் அது முழுமையான விரதம் அப்படின்னு சொல்லப்படுது முருகன் அவதரித்தது விசாக நட்சத்திரம் அப்படின்னாலும் அவர் அவதரித்த நோக்கம் சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய இந்த சஷ்டி நாள் ரொம்பவுமே சிறப்பான நாளாக கருதப்படுது இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த சஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வருது அப்படின்னா நவம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிக்குது நவம்பர் ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் நவம்பர் எட்டாம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெற இருக்கு இந்த ஆண்டில் மகா சஷ்டி விரதத்தோட சிறப்பே என்ன அப்படினா முருகன் அவதரித்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கே மகா கந்தசஷ்டி விரதம் துவங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் குருவிற்குரிய ஸ்தலம் குருவிற்குரிய அந்த வியாழக்கிழமையிலே சூரசம்ஹாரமும் நடக்க இருக்கு இந்த விரதமானது குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் இந்த விரதம் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த முருகனுக்கு இருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தோட முக்கியத்துவமே என்ன அப்படின்னா குழந்தை வரம் இல்லாதவங்க மட்டும் கிடையாது உங்களுக்கு எந்த எந்த பிரச்சனைகள் இருக்கோ அந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கணும் கடன் தீரணும் தொழில் நல்ல தொழில் அமையணும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும் குழந்தைகள் நல்ல ஞானத்தோடு இருக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு எந்தவித உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த மகா கந்த சஷ்டி விரதம் என்னால் மீண்டே வர முடியாத கடனில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு என்ன வழி தெரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னு நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலும் முழுமையாக முருக பெருமானை நம்பி முருகா ஒன்றை விட்டால் எனக்கு யாரும் இல்லைப்பா என்னோட கஷ்டத்தை நீ மட்டும்தான் எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருக பெருமானை வேண்டி இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த விரதம் எப்படி இருக்கலான் அப்படின்னா மூன்று விதமாக இந்த விரதம் இருப்பாங்க முதல்ல மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவுமே கடுமையானது ஒரு நாள் அதாவது ஃபர்ஸ்ட்டு நாள் ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு சாப்பிடுவாங்க மூன்றாவது நாள் மூணு மிளகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு நாளும் இந்த மாதிரி மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருப்பாங்க மூன்றாவது முறை என்ன அப்படின்னா காலையிலிருந்து விரதமாக இருந்துட்டு சாயந்தரம் மட்டும் ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸ் இந்த இட்லி தோசை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கூட விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி மூன்று விதத்தில் உங்களோட உடம்பு எது ஒத்துழை ஒத்துழைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி விரதங்கள் நீங்கள் இருந்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா இந்த விரதம் நிறைய பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் ஆனால் அவங்க உடம்பு வந்து ஒத்துழைக்காது நிறையா மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்களா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவா பண்ணலாம் அப்படின்னா நல்லா மூணு வேலை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு முருகனை மனதார வேண்டிக்கோங்க பூஜை அறையில் முருகன் படம் இருக்கா இல்லை விக்கிரகம் இருக்கா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அழக பூக்களால் அலங்கரிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு டெய்லி நெய்வேத்தியம் படைச்சு முருகனோட கந்தசஷ்டி கவசம் கந்த புராணம் வேல்மாறல் இந்த மாதிரி பாடல்களை பாடி நீங்கள் மனதார முருகனை வேண்டிக்கோங்க அந்த ஆறு நாளும் அதுவுமே வந்து கண்டிப்பாக முருகபெருமான் உங்களோட வேண்டுதலை ஏற்றுப்பார் விரதம் இருந்து தான் வந்துட்டு நம்ம அதை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் உங்களோட உடம்ப வருத்திக்காமல் இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் முருக வழிபடலாம் உங்களோட வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு அப்பன் முருகபெருமான் இந்த சஷ்டி விரதமானது கலசம் வச்சும் நிறைய பேர் கும்பிடுவாங்க இந்த கலசம் எப்படி அமைக்கலாம் அப்படின்னா அழகாக ஒரு செம்பில் முப்பொரி நூல் உங்களால் சுற்ற முடிஞ்சது அப்படின்னா நல்லா முப்பொரி நூல் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதில் தண்ணியை நிரப்பிக்கிட்டு இலுமிச்சம்பழம் வாசனை திரவியங்கள் ஜவ்வாது ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் காயின் இருந்தால் ஒரு ஒன்று ரூபாய் காயின் இல்லாட்டி அஞ்சு ரூபாய் காயினு அதையும் போட்டுக்கோங்க அப்புறம் வெற்றிலை பாக்கோ இல்லையாட்டி மா விலையோ அதில் வந்து எடுத்துக்கோங்க அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுட்டு அழகாக மஞ்சள் தேங்காயில் வந்து மஞ்சள் பூசிட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாமி ரூமில் மணப்பலகை வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அது மேலே அரிசி மாவால கோலம் போட்டு ஒரு வாழை இலையில் பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே மஞ்சள் குங்குமம் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கலசத்தை எடுத்து வச்சுக்கோங்க கலசத்துக்கு மேலே ஒரு வஸ்திரம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி அழகாக ஒரு நெய் தீபம் ஏற்றி பெருமானை மனதார நினச்சி முருகப்பெருமானை இந்த கலசத்தில் நீங்கள் ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னு மனதார வேண்டி உங்களோட விரதத்தை நீங்கள் ஆரம்பிங்க முருகப்பெருமான் அந்த கலசத்தில் எழுந்தருளி உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுவார் இரண்டாவது முறை தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோவை நல்லா வந்து தொடச்சுக்கோங்க ஜவ்வாது இந்த பன்னீர் இருக்குல்ல அதை நல்லா வச்சு கிளீன் பண்ணிட்டு அழகா பூக்களால அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க முருங்க பெருமானுக்கு அழகாக நெய்விலைக்கு உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கலாம் இது ரெண்டாவது முறை மூணாவது முறை என்ன அப்படின்னா நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கீங்க வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் பால் பன்னீர் சந்தனம் திருநீர் இதெல்லாம் வச்சு அழகாக நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரித்து அவங்க முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வச்சும் நம்மளோட விரதத்தை ஆரம்பிக்கலாம் இது மூன்றாவது முறை நீங்கள் எந்த முறை செஞ்சாலும் இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க கலசம் வைக்கிறதா இருந்தாலும் இல்லை ஃபோட்டோ வச்சு வழிபடுறதா இருந்தாலும் இல்லை விக்கிரக வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் என்னன்னா சட்கோணம் கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு ஆறு கார்னர்லையும் ஆறு எழுத்துக்களை எழுதிக்கணும் முதல் நாள் ஒரு விளக்கு இரண்டாவது நாள் இரண்டு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நாளும் ஆறு விளக்கு ஏத்தி வழிபடணும் மாலையிலையும் கண்டிப்பா நைவேத்தியம் வச்சு முருகபெருமான வழிபடுங்க இத்தனை நாள் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டாவது முழு விரதம் இருந்து முருகபெருமான வழிபடுங்க இந்த சட்கோணம் கோலம் வருகிறது டெய்லியுமே வந்துட்டு நீங்க அந்த கோலத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும் முதல் நாள் போடுற கோலத்தை மறுநாள் வந்து துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு இரண்டாவது நாள் நீங்கள் புதுசாக அந்த சட்கோணம் கோலம் போட்டு இரண்டு விளக்கு ஏற்றி வைக்கணும் இதே மாதிரி விரதம் நிறைவடைகிற வரையும் ஏழு நாளும் இது மாதிரி நீங்கள் பண்ணணும் நாங்கள் ஆறு நாள்லையே விரதத்தை முடிச்சுப்போம் அப்படின்றவங்க ஆறாவது நாள் சுரசமகாரம் முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு முருகபெருமானுக்கு இதே மாதிரி சட்கோணம் கோலம் போட்டு விளக்கு ஏற்றிட்டு தீப தூப காமிச்சிட்டு படையல் போட்டு முருக பெருமானை வழிபட்டுட்டு அப்புறம் உங்களோட விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இல்லை ஏழாவது நாள் வரையும் வந்து இருக்கிறவங்க ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே முருகனுக்கு அன்னைக்கு திருமணம் இல்லைங்களா அதனால திருமண சாப்பாடு மாதிரி நல்லா வகையாக சமைச்சு முருகன் வள்ளி தெய்வானைக்கு நீங்கள் போட்டோ இருந்ததுன்னா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை விக்கிரகம் இருந்ததுன்னா அழகாக சூப்பராக அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிச்சு அவங்க முன்னாடி இந்த மாதிரி சட்கோணம் கோலம் போட்டு விளக்குகளை ஏற்றி வச்சு நீங்கள் சமைச்ச எல்லாத்தையும் படைய போட்டு வாழையில படையல் போட்டு அவங்களுக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் விரதத்தோட முதல் நாள் சிலர் காப்பு கட்டுவாங்க அந்த காப்பு கயிறை வந்து நீங்க விரதம் முடிஞ்சப்பறம் ஆத்துலயோ குளத்திலேயோ விட்டுடலாம் இல்ல அந்த மாதிரி இடம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க சாமிக்கு போடுற அந்த பூக்களெல்லாம் எடுத்து ஒரு இதில் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதுலயே கூட நீங்க சேர்த்துக்கலாம் அப்புறம் கலசம் வச்சுருக்கவங்க விரதம் முடிஞ்ச உடனே அந்த கலச தண்ணி எடுத்து வீடெல்லாம் தெளித்து விட்டுருக்கோங்க மீது இருக்கிற தண்ணியை எதுவும் கால் பல்லா படாத இடத்துல ஊற்றி விட்டுருங்க இல்லையாட்டி உங்கள் வீட்டில் பூச்செடிகள் இருந்தால் அதுக்கு ஊற்றிடுங்க அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணி எல்லாேருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு அகப்பையான கர்ப்ப பையில் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் வறுமை ஒளிந்து செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைகிறதுக்கும் முருகபெருமான் அருள் புரிவார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த விரதம் இருந்துகிட்ருக்கும்போதே இடையில வந்து எனக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க நம்ம மனதாரம் இருக்க விரதத்துக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமே இல்லை நீங்கள் அந்த மூன்று நாள் மட்டும் வீட்டில் யாராவது இருப்பாங்கல்ல அவங்கள விளக்கியத்தை சொல்லிட்டு நீங்கள் விரதம் மட்டும் இருந் இருந்துக்கோங்க மனதில் முருகப்பெரிமானம் நினச்சி நீங்கள் வழிபட்டுக்கோங்க விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்லாம் எதுவுமே நினைக்கவே நினைக்காதீங்க மாதவிடாய் அப்படின்றது அது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான் ஸோ அதுக்கும் மனதார விரதம் இருக்கிறதுக்கும் எந்தவித சம்மந்தமே கிடையாது அதனால் சங்கடப்படாமல் நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்